SRM School of Film Technology, Ramapuram, UGC approved course. I am proud to be an alumni. சுவையுடன் ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க சமையல் எண்ணெய் இப்பொழுது ஸ்ப்ரே வடிவில் சமையலில் தொடங்குவோம் ஒரு புதிய அத்தியாயம். சர்ப்ரைஸ். ஹலோ மச்சான், நிக்கி, என்னம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இது வந்து இது பண்ணிட்டு இருக்காத. நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம், புரியுதா? என்ன என்ன, இது வந்து சாதா விஷயம் கிடையாது, உசுறு விஷயம். உசுறு விஷயம்? ஆமா, காசு இல்லை உசுறு வாழ முடியுமா? இல்லையே, காசு விஷயம் தான் இது. முதல்ல நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? இவர்கிட்ட காசு ஆட்டைய போடணும். காசு ஆட்டைய போடணும்? ஆமாடா. என்னன்னா, என்ன பிரச்சனைனா, இப்ப நாங்க ஷாப்பிங் போறதா பிளான். சரி, ஆனா இவ என்ன பண்ணிட்டா, இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவ என் காசு ஃபுல்லா அவ எடுத்து வச்சுக்கிட்டா. இப்ப அவள்கிட்ட நான் காசை கறக்கிறதுக்கு இந்த கேம்ல நான் ஜெயிக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோ, ரெண்டு பேரும் போய் தெருவில் திருவோடி ஏந்திட்டு நிக்க வேண்டியதுதான். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. நிக்கணும். அப்படி எல்லாம் இல்ல, நம்பிய காப்பாத்தான் நான் வந்திருக்கேன். உன்னை பத்தி எவ்வளவு பெரிய இன்ட்ரோ எல்லாம் நான் கொடுத்திருக்கேன் தெரியுமா? இங்க வந்து கேம்ஸ் விளையாண்டு இருக்க. இப்போ மூணு பேரும் என்ன பண்ணுவோம், சாரி ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம், கார்டை இப்படி இப்படி திருப்பி திருப்பி இப்படி இப்படி திருப்பி திருப்பி போடுவோம், வைக்கணும் வைக்கணும். அதில் யாரோட கார்டு வேல்யூ அதிகமாக வருதோ அவங்க வந்து நம்ம வேல்யூ கம்மியாக இருக்கிறவங்களோட கார்டை வந்து வாங்கிப்பாங்க. வாங்கிப்பாங்க, வாங்கிட்டு அந்த கார்டு இப்போ நம்ம இருக்கோம் பாரு, நம்ம இப்போ ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கார்டெல்லாம் கொடுத்துடணும். நம்ம கார்டு சீக்கிரம் காலியாகிடணும். காலியானா அப்போதான் நம்ம அவகிட்ட காசு வாங்க முடியும். காசு வாங்க, இப்போ நம்ம கார்டை செலவு பண்ணி நம்ம செலவு பண்ணுறதுக்கு காசு வாங்கணும், அதுதான் முக்கியம். உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி மச்சான், இப்போ வந்து காசு வாங்கணும். வெறித்தனமா இப்ப பாரு, இப்ப நீ மட்டும் என்ன காசை வாங்கி குடுத்துறேன், ஐஸ்கிரீம் வாங்கி தருவியா? ஷாப்பிங் போறோம், நீ தான் என் காரை ஓட்டுற, நம்ம எல்லாம் சேர்ந்து ஷாப்பிங் போறோம், உனக்கு என்ன ஐஸ்கிரீம் என்னடா, உனக்கு என்ன வேணுமோ. அப்படியா? கண்ணா லட்டு திங்க ஆசையா, பாண்டு ஷூஸ் அவ்வளவு எல்லாம் ஆசைப்பட கூடாது. என்ன வேணும், ஐஸ்கிரீம் கேட்டியா? இல்ல மச்சான், கூட ஒரு மசாலா தோசை வாங்கி சொல்லி நான் இன்னொரு இன்டர்வியூல போட்டு பல்ல. ஏய், நீ வாங்கிக்கோடா, நீ உன் காசுல இப்போதைக்கு என்னால மசாலா தோசையும் ஒரு ஐஸ்கிரீம் தான் வாங்கி தர முடியும். சரி, மசாலா தோசை சாப்பிடுற விஷயம் ஓகே, எனக்கு ஓகே மச்சான், ஜெயிக்கிறேன். ஜெயிக்க என்ன என்ன யோசிச்சிட்டு ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஜெயிச்சு காமிக்கிறேன். ஓகே, போட்டுருவோமா? போடா 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 மச்சான், கம் ஆன் கம் ஆன் மச்சான். ஃபர்ஸ்ட் நம்ம நாங்க போடுறோமா? ஒன்பது ரெண்டு, நெக்ஸ்ட் பத்து. ஏய் மச்சான், என்னடா, ஒரே ஒரே சான்ஸ். ஓகே, ஆ இதுக்கு மேல என்ன காட்டுறாங்க? ஏய் மச்சான், இதுல அதிக பாயிண்டா இதுல அதிக பாயிண்டா? இதுல தான் அதிக பாயிண்ட். நம்ம JQKAS போல அப்போ அந்த ஏவா கன்சிடர் பண்ணாலும் அப்போ நம்ம அடங்க அந்த ஏவா கன்சிடர் பண்ணா இதுக்கு அதிக பாயிண்டா? அப்போ நாம தோத்துட்டோம்டா. தோத்துட்டோமா? என்ன நீதான் இப்ப எனக்கு ஐஸ்கிரீம் மசாலா தோசை வாங்கி தர போற, காசு கொடுத்து இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பேண்ட் விட்டேன். நான் நீ வரதுக்கு முன்னால அட்லீஸ்ட் 5000 ரூபாய்க்கு சொந்தக்காரி ஆயிருப்பேன், இப்ப 5000 ரூபாய் கூட இல்லாத பிச்சைக்காரி ஆயிட்டேன்டா. குருடா, அவளுக்கு ஏன் அப்படி பண்றோம்? நீ செய்ய மாட்டியா குருடா? மச்சான், நான் செய்யறேன் மச்சான். சரி, அந்த பொண்ணு கேட்கவே மாட்டேங்குது. ஏய், நான் ரோட்டோரமா சிவனேன் தானே போயிட்டு இருந்தேன், கேம் ஆடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு. இப்ப 5000 ரூபாய் குடுக்குறீங்களா? இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. காசெல்லாம் நட்புன்னு வந்துருச்சுன்னா காசு பார்க்க கூடாது, காசுன்னு வந்துருச்சுன்னா நட்பு பார்க்க கூடாது. நீ காசு பார்க்க போறியா நட்பு பார்க்க போறியா? ஃபர்ஸ்ட் உன்னை பார்க்கவே கூடாது. நான் அது பண்ணிருக்கணும். யாருக்கு அனுப்பணும்? எனக்கு தான் அனுப்பணும். அவள்ட ஜிபே இல்ல, என் நம்பர் கட்டணும். ஆமா சாரி, மறந்துட்டேன். அவனை மாட்டடா, என் பம்பர் கட்ட மண்டே. ஆமா, அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு எதுமே புரியல நீ பேசுறது. சரி, நீ சீக்கிரம் அனுப்பு. இந்த மாசத்தை இவனை வச்சு தான் ஓட்டி ஆகணும். நோட் பண்றா, சீக்கிரம் சொல்லு. ஒண்ணு இல்லடா, அங்க பாடுற டேய் அப்பா, 5000 ரூபாய் வாங்குறதுக்குள்ள என்ன பண்ணுவ? ஏய், 5000 ரூபாய் வாங்க, அந்த 5000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஓகே. ஏய் ஆய் பரவாயில்லை.
சரி உன் நம்பர் காமிச்சுட்டுமா? ஆமா ஆமா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? போதுமா? போது போது. ஓகே மச்சான். வந்த உடனே ஹாட்டிய போட்டீங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க. வணக்கம். என்ன ரெண்டு பேரும் சூப்பரான ஒரு காஸ்டியூம் எல்லாம் இருக்கே. Actually, வந்து sister goals. நாங்க ட்வின்னிங் பண்ணனும்னு நீங்க ஆசைப்பட்டு ட்வின்னிங் ரெண்டு பேரும் ட்வின்னிங் பண்றோம். நாங்க ரெண்டு பேரும் தான் ட்வின்ஸா போறோம். At least dress ஆவது ட்வின்ஸ் பண்ணலாம். சரி, உங்க ரெண்டு பேர்ல யாரு சூப்பரா வந்துட்டு படிப்பாங்க? முன்னாடி கூட நான் கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருந்த பேப்பரை கோவத்துல கசக்கி தூக்கி போட்டுட்டான். அதனால எங்களுக்குள்ள அடிதடி சண்டை. நான் இப்ப அதான் என்ன வெச்சு போட்டா ஒரு போடு தொடையிலே காலி பின்னாலே குத்திட்டான். வெரி குட். சரி, அதுதான் இப்ப நான் கேட்க வந்தேன். உங்க ரெண்டு பேரோட சண்டை இப்ப சின்ன சின்ன ஒரு சண்டை எல்லாம் இப்போ என் தங்கச்சி எல்லாம் நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, பண்ண வரதுக்குள்ள அவ வந்துட்டு அழுதுருவா. எங்க அப்பா குடுகுடுன்னு ஓடி வருவாரு. குடுகுடுன்னு ஓடி வந்து படபடன்னு அடிப்பாரு. அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? நடந்திருக்கு மச்சான். என்ன எடுத்து என்ன தெரியுமா, தங்கச்சிஸ் எல்லாம் இதை பண்ணுவாங்க. பயங்கரமா. இப்போ நம்ம வந்து ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம் சரியா. நம்ம அவ வந்து நம்மள போட்டு சாத்து சாத்து சாத்திருப்பா. நம்ம பதிலுக்கு ஒரு அடி அடிச்சிருப்போம். அதுக்கே அப்படியே உருண்டு போய் அப்படி விழுவாங்க. விழுந்து அவ விழுந்த சவுண்டு கேட்டு எங்க அம்மாவும் ஓடி வந்து என்ன போட்டு அடிப்பாங்க. புரியுதா? எனக்கு எப்படின்னா சின்ன வயசுல இருந்து நான் வந்து ஊட்டினா மட்டும்தான் சாப்பிடுவேன். பாக்குறாங்க பாரு, எவ்வளவு பாவமான ஜென்மம் மாதிரி பாக்குறாங்க. இல்ல எனக்கு இதுக்கு எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் ஓடுறேன். எவ்வளவு பாவமான ஒரு ஜென்மனா, எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் ஊட்டினா மட்டும்தான் சாப்பிடுவேன். நானா சாப்பிட மாட்டேன் எப்பவுமே. ஓகே, இப்பவுமே வீட்டுல வந்து எங்க அம்மா ஊட்டினாதான் நான் சாப்பிடுவேன். அப்படி எனக்கும் என் தங்கச்சிக்கும் அவ குழந்தப்போ அவளுக்கு ஊட்டிட்டே இருக்கும் போது இது என்ன பண்ணிடும், வாமிட் பண்ணிடும். அது வாமிட் பண்ணதுக்கு என்ன போட்டு அடிப்பாங்க. எப்பயாச்சும் அப்பாக்கு தெரியாம வந்து இந்த காசு அப்பா பாக்கெட்ல இருந்து எடுக்கிறது. ஒரே ஒரு தடவை காசு எடுத்ததுக்கு என்ன ஆச்சு? வச்சிருக்கேன் முடியாது. வேற லெவல் வந்துட்டு சுத்த போறோம். ஓகே, காசு எடுத்துக்கலாமா? இல்ல வேண்டாம், காசு தேவையில்லை. இப்போ இல்ல இல்ல, கார்டு வேணா? உன் கார்டு குடு. ஆமா, கார்டு வேணா? என் கார்டு கார்டு குடு. என் கார்டு இல்லையே மச்சான். என்ன அப்ப போன் பண்ணி ஜிபே இருக்குல்ல? கூகுள் பே இருக்குல்லட? கூகுள் பே. உன் பேங்க் பேலன்ஸ் நான் பார்த்து அதுக்கு அப்புறம் முடி பண்ணிக்கலாம். வெளிய போலாமா? வேணாமா? வேணாமா? ஏன்ட சரசம் பண்றக்கே வாட்ஸ்அப் பே உங்களை பத்திறாங்களா? எனக்கு என்ன சேர்த்துப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியல. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன் இப்போ சூப்பரா சொல்லு. அதாவது வந்து சிஸ்டரை, ஓகே, தங்கச்சியை வந்துட்டு இப்போ உனக்கு ஏதாச்சும் இந்த மீடியா ஃபீல்டில் தான் போகணும், இல்லை இப்படி தான் நம்ம வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்காமா? அக்கா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி. அக்கா மாதிரி யாரோட அப்படின்னு இருக்கு? ஏன்னா பாருங்க, அவளுக்கு டெய்லி ப்ரௌனி வருது, ரசமலாய் கேக் வருது. என்ன வருது? ப்ரௌனி. ப்ரௌனி வருது, அப்புறம் ரசமலாய் கேக். அந்த ப்ரௌனி யார் வாங்கி கொடுத்தான்னு கேட்டியா? போன் பண்ணி சொன்னா ப்ரௌனி வரணும் மட்டும் சொன்னா. ஆமா, ப்ரௌனி யார் வாங்கி கொடுத்தது? கேளுமா, எனக்கு டேய் எனக்கு வேணும்னா நான் ப்ரௌனி நானே வாங்கி கொடுத்தேன். தெரியாதடா என்ன பத்தி. நான் ப்ரௌனி கடையே நாங்க வாங்கிப்போம். நம்மலாம் முரட்டு சிங்கிள். அப்படியே முரட்டுத்தனமா சிங்கிளா இருக்கிறவங்க நம்ம போய் நம்மளுக்கு போய் யாராவது வாங்கி கொடுப்பாங்களா ப்ரௌனி? எப்பயாச்சும் யோசி. தனியா போனா நம்மளுக்கு எல்லாம் நாம தான்டா செலவு பண்ணிக்கணும். நம்மளுக்கு செலவு பண்ண கூட ஆள் கிடையாதுடா. எனக்கு கூட இப்ப அதாவது வந்து
நிறைய பேசிட்டு இருந்தால சும்மா அப்படியே மச்சான பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, அதனால வந்து அப்படியே ஒரு ரைடு போயிட்டு கொஞ்சம் செலவு பண்ணலாம். நல்லா இருப்ப மணி, நல்லா இருக்கணும். ஓகே, சோ எங்க போறோம்? எங்க நாம போறோம்? குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும்ன்றா உங்ககிட்டதான் கேக்கணும்னு இருந்தேன். இப்ப வந்து இப்ப நீ சொன்ன வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பாயிண்ட் அங்க சிங்கம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பேசாம விட்டுட்டேன். ஓகே, என்னன்னா இப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கும்ல. ஆமா, இப்போ இந்த பாய் இருக்கும்ல, ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? இல்லம்மா, இந்த பாய் ஃப்ரெண்ட் விஷயம் எல்லாம் வந்துட்டு இப்ப நம்ம அக்கா கிட்ட ஐயோ நேக்கு வெக்கமா வருது, யாருக்கே நீ நோயிட்டுல பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் நீ பண்ணிருக்கியா சொன்னா அக்கா வந்து ப்ரூம் ஸ்டிக்கை கவுடங்கில் முக்கி அடிப்பாள். நிறைய விஷயங்கள் பேசிப்போம், ஏல இருந்து செட் டாபிக் வர நாங்க வந்துட்டு பேசிப்போம், டெஃபினட்டா நீங்களும் வந்துட்டு பேசிப்பீங்க. பட் ஆனா அந்த கேர்லி டாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? கேர்லி டாக்ஸ்னா இப்ப அந்த அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன வந்துட்டு இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மேட்டரா கூட இருக்கலாம், அந்த மாதிரி என்னெல்லாம் விஷயங்கள் நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலா எங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேர்லி யாருன்னா இவதான். அப்படியா? உங்களுக்கு இந்த மேக்கப் அதுவும் என்கிட்ட இருந்து திருடி போட்டுக்கிற மேக்கப் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா என்கிட்ட நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அது என்னவோ போட்டா பிடிக்கவே பிடிக்காது, இவளுது போட்டாதான் போட்ட மாதிரியே இருக்கும், போட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு. அதாவது அக்காவை வெறுப்பேத்துனா உனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன வச்சிருக்கோம்னா அதான் வேணும்னு வா. சரி, இந்த அக்காக்கும் இல்லனா வந்து தங்கச்சிக்கு யாராச்சும் வந்து இந்த இப்ப நீ சொன்னல அக்கா வந்துட்டு ஒரு ஒரு ஆம்பளை மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வந்துட்டு ஒரு பிரதர் மாதிரி என்ன காப்பாத்துவா அப்படின்னு சொன்னல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பையன் உங்ககிட்ட வந்து சில்மிஷம் பண்ணி அக்கா வந்து நின்று அடிச்சிருக்காங்களா? அடிக்கலாம் இல்ல, 5th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு பையன் வந்து 5th ஸ்டாண்டர்ட்லயே ஒரு பையன் என் பின்னாடி சுத்திட்டு இருந்தான். 5th ஸ்டாண்டர்ட்லயேவா? ஆமா. ஏய் டேய், நம்ம காலம் மாதிரி இல்லடா, இவங்க காலம்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. ஓகே கிட்ஸ் மச்சான். ஏய் என்ன பண்ணா அந்த பையன் எனக்கு கூப்பிட்டு ஒரு சாக்லேட் கொடுத்தான். அது வாங்குறதுக்குள்ள அந்த பையன் அடிச்சிட்டு வந்துட்டான். வெளியில வெளி உலகத்துக்கு ஒரு பெண் தோற்றத்துல தானே இருக்கேன், அவளும் ஒரு பெண் தானே. ஆமா, அப்படி ஒரு பையன் இம்ப்ரெஸ் பண்ண இவள்கிட்ட சாக்லேட் கொடுத்தா இது வாங்கி திண்டுச்சுரா, அந்த பையன் ஓகே சொல்லிட்டு நினைச்சிட்டு பாதி நேரம் பின்னாடி சுத்திட்டு இருந்தான். ஆமா, அதுக்கப்புறமா அவன்கிட்ட கூப்பிட்டு, தம்பி தம்பி இல்லடா என் தங்கச்சிக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், அவன்கிட்ட போய் நீ அதை கொடுத்தனா என்ன பண்ணுவா, குழந்தை வாங்கிதான் சாப்பிடுவோம், அதுக்காக நான் ஓகே சொல்லிட்டேன் அர்த்தமா இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னேன். அதுக்கப்புறம் பெருமையா இருக்கு. இன்டர்வியூ அப்படிதான் குடுத்திருக்க நீ வேற. சோ அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. சரி, உங்க அக்கா வந்து இந்த ஹீரோ கூட நடிச்சா சம, அதாவது இந்த ஒரு ஹீரோ சூப்பர் பேரா இருக்கும் அப்படின்னா யாரு சொல்லுவ? போறோம்
என்ன பண்ண உள்ள போய் மூணு பேரும் பீட்சா சாப்பிட்டு அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்ட்ரீட் போவோம். அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள போறா நீதான்டா மச்சான், யூ ஹேவ் டேக்கன் டூ பிரிட்டி கேர்ள்ஸ் ஃப்ரம் ஹோம். நீ அத மட்டும் சொல்லாத, நான் உனக்கு என்ன வாங்கி தரேன் மச்சான். பீட்சா பீட்சா வாங்குறோம் போற மச்சான். நடு ரோட்ல பார்க் பண்ணிட்டு போறது மேல டாப்பிங்ஸ் கோல்டன் கார்ன் எக்ஸ்ட்ரா லார்ஜ் இருந்தாலும் ஓகே தான். அது வாயில நுழையதா பாரு அவனுக்கு. டபுள் சீஸ் மார்கரிட்டா ஃபர்ஸ்ட் தான் போனேன். எதுக்கு இவனால வேலைக்கு வச்சிருக்கீங்க? ஆர்டர் பண்ண தெரியுது அவனுக்கு. சீக்கிரம் வரணும், பீஸா வரணும், அப்புறம் வேற என்ன பீஸா, அப்புறம் பிரவுனி, பிரவுனி, அப்புறம் பிரவுனி வித் ஐஸ்கிரீம். சிஸ்லர் பிரவுனி வேணாமா? இருக்குல்ல காஸ்ட்லியா சொல்லு. சிஸ்லர் பிரவுனி, அப்புறம் சாக்கோலாவா கேக்கும் வேணுமா? அப்புறம் இதெல்லாம் லிஸ்ட் போட்டு அவங்க டைப் பண்ணி வச்சுக்கோ. நிக்கி வந்தோடனே ஒவ்வொன்றா இறக்குறோம். வந்துருச்சு பீஸா. மொய்ய வச்சு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இன்னும் நான் என்ன பண்ணணும் உனக்கு சொல்லு. சூப்பர் வந்தா எப்படி வந்தா இருக்கு? நல்லா இருக்கா? இல்ல இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கான்னு கேக்குறேன். நீங்க ஜோடியா சட்டை ஒரே கலர் சட்டை போடும் போதே எனக்கு தெரியுது இப்படிலாம் பண்ணுவீங்க. என்னன்னா அங்க ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு வந்து நிற்காரு, எதுவுமே சொல்லக்கூடாது. அவரை சுத்தி மூணு தடவை வரணும், மூணு தடவை வந்து அவரை பார்த்து முறைக்கணும். முறைச்சுன்னா எந்த ஜிம் கலக்க ஜிம் கலக்க ஜிம் கலக்க டான்ஸ் ஆடணும். எனக்கு எதுக்கு இந்த டாஸ்க்? எனக்கு புரியல, அவங்க சொருப்பு கட்டி அடிச்சாரு. நீ என்னமா நீ திரிச்சிட்டு இருக்க? சம பண்ணா இருக்கு, போங்கண்ணா. ஆமா போய் என்ன பண்ணி உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த பொண்ணு வந்துட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்து உடம்பெல்லாம்
வலிக்கும் புரியல தொடலாம் வலிக்கும் கரெக்ட் தொடலாம் போறாங்க அக்கா அக்கா சொல்லுங்க குடுங்க போடுங்க ஏய் அவ்வளவுதானா எல்லைய கட்டறல ஸ்வாக் இப்படினா அவ்வளவுதான் அவ்வளவுதான் சூப்பர்னா வெரி குட் நீங்க ஒரே வாட்டி சொல்லுங்க அதே மாதிரி என்ன பண்ணிட்டு என்னதான் ஹலோ மிஸ்டர் காய்ஸ் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுதான் நடக்குது அதாவது ஒரு ஒரு நம்பி கூட ஒரு இன்டர்வியூ எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்டர்வியூவாக வராது அது ரொம்ப பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் ஆகும் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து டெஃபினட்டாக நம்பி கூடலாம் வந்துட்டு என்னை இன்டர்வியூ எடுக்க சொல்லாதீங்க என்னம்மா பிடிங்கிருச்சா எனக்கு எப்போ பிடிங்கிருச்சுமா ரொம்ப நன்றி மக்களே ரொம்ப நன்றி இதே மாதிரி நான் டெஃபினட்டாக வேற ஒரு இன்டர்வியூட காண்டிக்கிறேன் ஓகே அண்டல் தட் இஸ் வீசென்டி அண்ட் அர்ச்சனா அர்ச்சனா அக்ஷய் 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 நான் 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 சி ஆல் ஆர் சைனிங் ஆஃப் சீ யூ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தனா இன்னும் பித்தி பிடிச்சு கெங்கெங்கெங்கன்னு சுத்துவேன் அது உங்களுக்கு பார்க்க வேணாம் நினைக்கிறேன் இப்ப குன்ஃபு பண்ற மாதிரி ஆயிட்டா என்ன நடக்க போகுது தெரியல கட் இட் ஆஃப் டாடா பாய் பாய் தாரா பிஹைண்ட் ஹூட் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் ஈ வருஷம் உண்டோ பிஹைண்ட் ஹூட் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் இந்த வருஷம் கிடையாது பட் அதுக்கு பதிலா பிஹைண்ட் இட்ஸ் கோல்ட் மூவி சேலஞ்ச் அப்படிங்கற ஒரு விஷயம் புதுசா பண்றாங்க மூவி சேலஞ்சா அப்படினா எடுக்கிற ஒவ்வொரு படமும் 65 நிமிஷத்துக்கு மேல கண்டிப்பா இருக்கணுமா 65 நிமிஷத்துக்கு மேலயா ஆமாடா இது ஷார்ட் ஃபிலிம் இல்ல சரி அப்ப எடுத்துடா எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ் இருக்கு SRM School of Film Technology, Ramapuram, UGC approved course. I am proud to be an alumni. So, ayudan, aarokyam nirinda vaazhga samaiyil ennai ippozhudhu spray vadivil. Samaiyil thodanguvom oru pudhiya athiyaayam.